வணக்கம் தமிழ் மக்களே நான் உங்கள் ஷெவன் லாஸ் ஏஞ்சலிஸ் கலிஃபோர்னியாவிலேருந்து நம்ம சேனலில் வந்து த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் லவ் யூ த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நைட் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சாரி வளர்றேன்னு நினைக்கிறேன் எக்ஸைட்மெண்ட்டில் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஒரு நாளைக்கு நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ஷர்வரா ஐரா வீடியோஸை பார்க்குறதுக்கு தான் வரீங்க அப்படின்னு ஆனால் இன் அடிஷன் டூ அதாவது ஷர்வரா ஐரா வீடியோஸை தவிர நான் வந்து கொஞ்சம் லைஃப் ஓரியன்ட் எப்படி சொல்கிறது ஜாப் ஓரியன்ட் கரியர் ஓரியன்டட் வீடியோ வீடியோஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுவேன் தமிழில் தான் அப்லோட் பண்ணுவேன் மேக்ஸிமம் இங்கிலீஷை வந்து யூஸே பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது பேச்சில் அது கலந்து கலக்குது அது என்ன பண்ணுறது எப்படி எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட முக்கியமான ஒரு கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம் விஷ்வான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோனில் அது ஆக்சுவலி ரொம்ப பழைய கமெண்ட் அது ரொம்ப முன்னாடி போயிடுச்சு ஆனால் ஆனால் ரீகலெக்ட் பண்ணி பார்க்க போது அது என்ன கமெண்ட்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காங்க ஒரு பில்லியனாருக்கும் ஒரு காமன் மேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் உண்மையிலே சொல்கிறேன் அது வந்து அவர் எத்தனை வயசுல தெரில ஆனால் வந்து ரொம்ப 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 மெச்சூர்டான ஒரு கொஷின் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறப்போ எனக்கு ஆ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணேன் நான் இது இது வந்து இந்த ஆன்சர் நான் சொல்கிறேன் ஓகேவா ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதை நான் கிரிட்டிக் பண்ணல கிண்டல் பண்ணல ஆனால் நான் சில விஷயத்தெல்லாம் சொல்லணும் ஓகேவா நான் வந்து பொறுப்ப வந்து பார்த்திங்க வச்சிக்கலேன் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து இப்படி அப்படி அவங்க வந்து சுற்றி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மட்டும் தான் வச்சுருப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜி அவங்களை சுற்றி இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க இப்படிலாம் சொல் எனக்கு நிறைய பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து டீல் பண்ணுவாங்க பிரச்சனையோட அவங்களுக்கு எப்படி பிரச்சனையை டீல் பண்ணுறதுன்னு நல்லா தெரியும் இதுதான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட சீக்ரெட் ஒன் ஒரு விஷயம் ஆனால் இப்போது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க அப்படிங்கிற கொஷின் லைட்டாக தள்ளி வச்சுட்டு பில்லியனருக்கும் காமன் மேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கொஷின் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த கொஷின் இந்த கொஷினுக்கு வரேன் அப்போ வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது சக்ஸஸ் அப்படிங்கிறது மணி மணி ஓரியன்ட் சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் சக்ஸஸ் வந்து நிறையா இருக்குது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மணி கிடையாது என் சக்ஸஸ் என் சக்ஸஸ் வந்து ஹாப்பியாக இருக்கிறது தான் என் சக்சஸ்ன்னு சொல்லுங்கள் மாதிரி உங்களுக்கும் ஒரு சக்ஸஸ் இருக்கும் ஸோ மணி ஓரியண்டட் சக்ஸஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு வந்து இந்த பில்லியனர்ஸ் எல்லாம் யாருன்னா பில்லியனர்னா எப்படி சொல்லுவார்னா அந்த பணக்கார்டு பசங்க பணக்காரர் வீட்டில் பிறந்த பசங்க அவங்களாம் சொல்ல வரல நான் வந்து கஷ்டப்பட்டு ஹீரோ ஹீரோவானவங்கள பற்றி சொல்கிறேன் அவங்க என்ன தெய்வம் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்க மாட்டாங்க இப்போ எப்படின்னா பொதுவாக வந்து நம்ம எப்படி நினப்போம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதை பிஸ்னஸ் பண்ணி பணக்காரனாயிரலாம்னு நினைப்போம் ஆனால் அது அப்படி கிடையாது அதாவது என்னென்னா ஒரு ஒரு சோ சோஷியல் ப்ராப்ளம் வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க இப்போது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் எதுன்னு எடுத்துக்கோங்க இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் வாட்ஸ்அப்னு வச்சுக்கலாம் ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்தியன் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இங்கே இங்கே நாங்களாம் வாட்ஸ்அப்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் ஃபுல்லாக வந்து ஐ மெசேஜ் இல்லை வந்து இமெயில் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் நார்மலாக கால் பண்ணி பேசிப்போம் அவ்வளவுதான் ஸோ இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் யாருக்கு வேணாலும் மெசேஜ் அனுப்பலாம் இன்ஸ்டண்ட்டாக அனுப்பலாம் ப்ளஸ் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு வாய்ஸ் நோட் அனுப்பலாம் வாய்ஸில் பேசி அனுப்பலாம் ஃபோட்டோஸ் அனுப்பலாம் நிறையா ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது ப்ளஸ் அது ஸ்பீடாக இருக்குது இப்போ இதெல்லாம் இருந்து அது ஸ்பீடாக இல்லைனா யாரும் யூஸ் பண்ண மாட்டிங்க கரெக்டாக ஸோ இந்த ப்ராப்ளம்மை ஒருத்தர் சால்வ் பண்ணார் அவர் வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வந்து அமெரிக்கா வந்தவர் அவர் வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு வந்து வாட்ஸ்அப்பை விற்றுட்டார் செவன்டீன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸுக்கு வந்து விற்றாங்க அவர் எந்த இடத்துல அதை வச்சு விற்றாருனா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவும் அவரும் வேற ஒரு அந்த ரஷ்யாலருந்து வந்தாங்க நினைக்கிறேன் சரியா தெரில எனக்கு அந்த கண்ட்ரிலேருந்து அமெரிக்கா வரும்போது அவங்க அம்மாவும் அவரும் வந்து ஒரு இடத்துல இருந்தாங்களாம் அது ஒரு ஒரு ஹோம் மாதிரி வச்சுக்கிங்களேன் ஒரு ரெஃப்யூஜியோட பிளேஸஸ் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கிங்களேன் அந்த இடத்துல இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் ஸோ அந்த இடத்துல தான் வச்சு மார்க் ஜக்கர்பர்க்கு வந்து அவர் சைன் போட்டு கொடுத்தாருவோம் அந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப் நான் வைக்கிறேன் செவன்டீன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு அப்படின்னு வாட்ஸ்அப்பை உருவாக்காது வெறும் ஒரு பதிமூணு பேர் மட்டும்தான் வாட்ஸ்அப்பை உருவாக்குனாங்க பதிமூணு பேர்னா நினச்சி பாருங்க அந்த மணி அப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு செவன்டீன் பில்லியன் டாலர்ஸ் பில்லியன் ஸோ அவங்கெல்லாம் பில்லியன் ஆட்ஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க மக்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கவங்ககிட்டையும் இல்லை உள்ளூரில் இருக்கவங்கிட்டையும் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கின்றது ஸோ இது பேசிக்கலி சால்விங் எ ப்ராப்ளம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறப்போ தான் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு சொல்யூஷன் ப்ரா ப்ராப்ளம் வந்து வா இது அதாவது பேச முடியல அதாவது இப்போ இந்தியாவில் எப்படி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் பர் டேன்னு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓகே வாட்ஸ்அப்பில் வந்து நல்லா பேசிக்கலாம் மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம் அதாவது நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜை விட ஒரு என்ஹான்ஸ்டான ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சுல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்போது அதுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாகவும் நிறைய பேர் அந்த ப்ராப்ளம் பேசுவாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் வாட்ஸ்அப் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருந்தான் ஆகணும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாட்ஸ்அப் வச்சு இல்லை அதனால நாங்கள் வாட்ஸ்அப் வச்சுக்க தேவையில்லை இல்லை கரெக்டாக இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்களா நீங்களே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ டிமாண்ட் ஒரு மாதிரி டிமாண்ட் ஆகல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவன் தான் அதாவது ஒரு சோஷியல் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷனை பிஸ்னஸாக மாத்திராம பார்த்தீங்களா தான் பில்லியனர் ஓகேவா தான் பணக்காரன் ஆக முடியும் அவனுங்களோட பசங்க அவனுங்க அந்த சொத்தை காப்பாற்றிக்கிறானுங்களோ இல்லை இது பண்ணுறாங்களோ அது அது வேறு விஷயம் ஓகேவா அது அதை பற்றி நான் பேச வரல ஆனால் அந்த ஜீரோலேருந்து ஹீரோ தான் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் வச்சுக்கணும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவங்க பிறந்ததுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அவங்க எப்படி சொல்கிறது சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு இதான் அப்படிங்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து உட்காந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணிகிட்டு இருப்பானுங்க வெப்சைட் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம டொண்ட்டி டுவெண்ட்டியில் இருக்கோம் ஆனால் அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில இருப்பானுங்க அவங்க மூலையே டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீயில இருக்கும் ஏன்னா அந்த ஃபியூச்சரை உருவாக்குறது அவங்க தானே அவனு எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கான்னு யோசிப்பாங்க நம்ம ஸோ ஃபியூச்சர் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சில பேர் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்க ஆப் ஸ்டோர்லாம் பார்த்திங்கன்னா டூ மில்லியனுக்கு மேலே ஆப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன் சில ஆப்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது ஃபேஸ்புக் தெரியும் ஃபேஸ்புக் கேட்டால் அவங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் கேட்டால் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் டிக்டாக் தெரியும் ஏன் இந்த சில ஆப்ஸ் மட்டும் ஹிட் ஆகுதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னால் அதெல்லாம் சில ப்ராப்ளம்ஸ் சில மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுது சால்வ் பண்ணுதுன்னா எப்படி இப்போ யூடியூப் பாருங்கள் யூடியூப் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது இப்போ நான் அமெரிக்காவில் உட்காந்துருக்கேன் அமெரிக்காவில் இருக்கப்போ நான் இந்தியாவில் நம் தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு தமிழ் தெரியும் இங்கே நான் வேண்டே போய் தமிழெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது தமிழ் பீப்புள் இங்கே இருப்பாங்க நான் நான் என்ன சொல்கிறது எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே தமிழ் அவ்வளோ தமிழ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது அனூறுக்கா அவ்வளோதான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஏன் தமிழ் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகுது தமிழ் பீப்பிள் கூட நான் வந்து பேசுகிறேன் ஸோ இந்த யூடியூப் இருக்குல்ல இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு யூடியூப் வந்து ஒரு டெலிபத்தி மாதிரி தானே இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணுது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத யோசிச்சு அந்த ப்ராப்ளம வந்து கம்ப்ளீட் ஓகே இந்த ப்ராப்ளம் உண்மையிலே இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி செக் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு இந்த சொல்யூஷன் கன்ஃபார்மாக அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணணும் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ தான் நீங்கள் பணக்காரனாக முடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஓகே ஸோ நீங்கள் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு நீங்கள் யோசிக்கலாம் உலகத்துக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு இனிமேல் நான் சால்வ் பண்ணணும் உடனே வரோம் அப்படினு யோசிக்கலாம் ஆனால் அது அப்படி கிடையாது இன்னும் உலகத்தில் வந்து சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது அதை நீங்கள் தேடி தேடி பார்க்குறது தான் நல்லது இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது அது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் அது கம்பெனி அது ப்ராப்ளமாக சால்வ் பண்ணல சும்மா ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் அது எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சிக்கிங்களேன் அந்த மளிகை கடை வந்து மளிகை கடை இல்லாத ஒரு இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா கரெக்டாக ஒரு மல்லிகைக்கடை இங்கே இல்லை சுற்றி ஏரியாவில் நம்ம இங்கே வச்சா நல்லா ஓடும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் தானே அங்கேயே ஒரு பத்து மளிகை கடை இருக்குது உங்களோட மளிகை கடை ஒன்று இருக்குதுன்னா அங்கே யார் யார் யாருக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகும் யார் ரொம்ப வருஷமாக இருக்காங்களோ யார் அதிகமாக கான்டாக்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஸோ அந்த காம்படிஷன் அந்த சுற்றி யார் இருக்கா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நீங்கள் இப்போ ஒரு பானிபுரி கடைக்காரன் பானிபுரி வைக்கிறானா பக்கத்துலேயே ஒரு கடை கடை போகிறான் பாதி பேர் அங்கே போவான் ஏன்னா இதை விட அவன் டேஸ்ட்டாக பண்ணுவான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஸோ சேல்ஸ் குறையுது இல்லை ஸோ அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அதான் வரேன் ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸாக மாற்றணும் அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் சால்வ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு நீங்கள் இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பத்து பேர் உங்களை சுற்றி சால்வ் இருப்பான் அதில் யார் சொல்யூஷன் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் அப்படி பார்த்தா இது வாட்ஸ்அப்போட ஆல்டர்னேட்டிவ் என்ன வீசாட் இருக்குது வைபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதெல்லாம் ஏன் அதெல்லாம் ஏன் வந்து பெருசாக இல்லை ஏன்னா சிம்பிளாக இருக்காது யூஸ் பண்ண ஈஸியாக இருக்காது அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது அந்த சொல்யூஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நீங்கள் பில்லியனர் ஆகலாம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தது கிடையாது லைஃப்பில் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்போவுமே போராடிக்கிட்டே இருப்பாங்க அதாவது போய்கிட்டே இருப்பாங்க சக்ஸஸ் இதுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு ப்ளஸ் இதெல்லாமே வந்து மணி ஓரியன்ட் சக்ஸஸ் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறதா சக்ஸஸ் அப்படின்னா அதுதான் சக்ஸஸ் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் சக்ஸஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அது புரிஞ்சு தான் கடிவாக வீடியோ லைக் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷன்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் விஷ்வா வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேள்வி கேட்டதுக்கு ஏன்னால் நீங்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டு நீங்கள் வந்து நிறைய நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிடுவீங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரவண் பை